என்ன செய்திருக்கலாம் இதே பீரியடில் அந்த ஒன்றரை லட்சம் கோடி ரூபா கொடுக்காமல் இருந்திருந்தால் ரெண்டரை லட்சம் கோடி ரூபா மொத்தமாக கொடுக்காமல் இருந்திருந்தா கிராமங்களில் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா எங்கள் எம்என் ரேகா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் எழுபத்தி ஓராயிரம் கோடி ரூபா செலவழிச்சிருக்கிறாங்க அதுக்கு திருத்தப்பட்ட மதிப்பீடு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பட்ஜெட் மதிப்பீடு அவ்வளவு ஆயிரத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பத்தாயிரம் கோடி ரூபா குறைச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு எந்த திட்டம் வந்து கிராமப்புறங்களில் ஓரளவாவது ஜனங்களுக்கு வாங்க சக்தி கொடுக்குமோ அதை ஒரு பா ஒரு ஆறில் ஒரு பங்கு வெட்டியிருக்கிறாங்க அதேமாரி உணவு மானியம் எட்டப்பட்டிருக்கிறது இப்போ இது மாதிரி விஷயங்களில் கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அவங்களுக்கு வாங்க சுற்றி கொடுக்கக்கூடிய திட்டங்களை அமுலாக்கணும் செலவு கூடானா பரவாயில்ல பற்றாக்குறை கூடினா பரவாயில்ல எங்கேருந்து இந்த பிரச்சனை வருது என்று இன்னும் இன்னும் ஆழமாக போனீங்கன்னா இந்த நெருக்கடி வந்த பொழுது நிதியமைச்சர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபங்க்ஷன் பணம் கொண்டுறாங்க பாருங்கள் அவர்கள் மீது போட்ட சர்ச்சார்ஜாக உடனே நீக்கினாங்க இது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த செலவு தேவைப்படுது ஏன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாராளமய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக பொதுவாகவே முப்பது வருஷமாகவே இறக்குமதி என்பது ஏற்றுமதியை விட மிக வேகமாக அதிகரித்து வருகிறது இப்போ உங்களுக்கு வந்து சரக்கு ஏற்றுமதி மேலே பெரிய பள்ளம் உள்ளது அதை நிரப்புவதற்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய வழிபாடு மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு பணம் பயன்படுது ஓரளவு அதேமாதிரி சேவைத்துறை ஐடி ஐடி நேபிள் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு உதவுது பற்ற மாட்டேங்குது மிச்சம் இருக்கிற பற்றாக்குறைக்கு தான் நடப்பு கணக்கு பற்றாக்குறை சிஐடின்னு சொல்கிறோம் கரண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறோம் உங்களுக்கு அப்படி பற்றாக்குறை இருக்கிற வரைக்கும் அந்நீச்சலாவணி வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பொருள் வாங்க முடியாது நீங்கள் வெளிநாட்டுக்காக ரூபாய்க்கு பொருள் கொடுக்க மாட்டான் அப்போது எப்படியாவது நீச்சலாவடி வந்தால் போதும் காலில் விழுந்து அவனை வந்து வர சொல்லி கெஞ்சக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணதே இந்தியாவினுடைய பெரும் தொழிலாளர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி குறைப்பு அல்ல நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது அவனுடைய சர்ச்சார்ஜை நீக்கி நீங்கள் தொடர்ந்து இந்த பற்றாக்குறை பற்றி அச்சமே எங்கிருந்து வருகிறது ஐயோ அஞ்சு பர்சன்ட் ஆயிடுச்சே மூன்று பர்சன்ட் ஆயிடுச்சே டெஃபிசிட் என்று சொல்லும்பொழுது இந்த ஃபிஸிக்கல் பற்றாக்குறை என்ற கோட்பாடே எப்படி கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அரசினுடைய மொத்த செலவுகள் ஒரு பக்கம் வைக்கும் ஆனால் கடன் அல்லாத வரவுகளை மட்டுமே வரவாக எடுத்துக்கொள்ளும் என்ன இதில் இருக்கிற மையமான தத்துவம் அரசு கடன் வாங்கக்கூடாது அரசு தொழிலில் ஈடுபடக்கூடாது அதெல்லாம் முதலாளிமர்களுக்கு விட்டுருங்க சந்தைக்கு விட்டுருங்க அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கை பார்த்துக்கிட்டா போதும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து அந்த ஃபிஸ்டல் பற்றாக்குறை என்ற கோட்பாடே வருது அப்போ அந்த ஃபிஸ்டல் பற்றாக்குறை கூடினால் அந்நிய மூலதனம் வெளியே போய்விடும் அது உங்கள் நாணய மதிப்பு குறையும் என்று அச்சம் அச்சம் பெற்று வெளியே போயிடும் பன்னாட்டு முதலீட்டாளர்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற தர நிர்ணய முகவர்கள் இப்போ நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் பவர் மோடி ஃபிக்ட் போன்ற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் டெஃபிசிட் கூடிச்சுன்னா ரேட்டிங்கை குறைச்சிருவாங்க அது எப்படியாவது டெஃபிசிட்டை குறைக்கணும் டெஃபிசிட்டை குறைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வரியை கூட்டுங்க இல்லைன்னா செலவை குறையுங்க இல்லை நாங்கள் செலவு மட்டும்தான் குறைப்போம் வரியெல்லாம் கூட்ட மாட்டோம் யாரும் வரியை கூட்ட மாட்டோம் ஜனங்கள் மேலே வரி போடுவோம் ஜிஎஸ்டியில் போடுவோம் மற்ற வழியில் போடுவோம் எக்ஸைஸ் டியூட்டி கூட்டுவோம் ஆனால் இப்போ செல்வநிலை மேலே வரி போட மாட்டோம் ஜனம் எவ்வளோ தான் கொடுப்பாங்க லிமிட் இருக்குது அதுக்கு ஆக இன்றைக்கு வரி கொள்கை மாற்றப்பட வேண்டும் வர்த்தக கொள்கை மாற்றப்பட வேண்டும் வரவு செலவு கொள்கை மாற்றப்பட வேண்டும் பொதுத்துணை பங்களை விற்று அரசு நடத்துவது என்பது நீண்டகாலம் நடத்த முடியாது அப்போ அடிப்படையாக உங்களுடைய தாராளமய தனியார்மய கொள்கைகளில் ஒரு மறுபரிசீலனை தேவை இந்த செல்லா காசும் ஜிஎஸ்டியும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு வந்து மீண்டு வரத்துக்கே நமக்கு இன்னும் சில காலம் ஆகும் ஆகவே அந்த அரசுடைய கொள்கைகள் அடியோடு மாற்றப்பட்டால் வழியே தீர்வு காண முடியாது